Hello friends, welcome to Pi App Studio. நான் Boobalan Muruswamy. In the video, box surface card constraint layout பத்தி பார்க்க போறோம். நம்ம already column, row, lazy column, modifier பத்தி part 1 video பார்த்திருக்கோம். அந்த link வந்து top லியும் plus description தரேன். Please go ahead and see this video first before coming into this. இந்த box surface card constraint layout இதெல்லாம் வந்து container அப்படினு சொல்லுவோம். இதுக்குள்ள components நீங்க place பண்ணிக்கலாம். But ஒவ்வொரு containerம் it will behave the different way. First on the box வந்து எந்த situationல போகும்னாக்கா ஒரு components மேல இன்னொரு components வந்து நாங்க attach பண்ணோம் இல்ல overlay என்னன்னா பின்னாடி ஒரு components இருக்கும் அதுக்கு மேல இன்னொரு components நான் வைக்கணும் அப்படின்ற situation வந்து மட்டும்தான் நீங்க பாக்ஸ் போணும். பாக்ஸ்ல வந்து ஒரு காம்போனன்ட்ஸ் வந்து இன்னொரு காம்போனன்ட்ஸ் மேல உட்கார வைக்கும்போதோ இல்ல பிளேஸ் பண்ணும்போதோ எந்த பொசிஷன் நீங்க பிளேஸ் பண்ணலாம் அப்படினத வந்து அலைன்மென்ட் அப்படிங்கற ஒரு மாடிஃபையர் மூலமா நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். அது width and height நீங்க ஃபுல்லா எடுத்துட்டு உங்க பிளேஸ் பண்ண போற காம்போனன்ட்ஸ் வந்து எங்க பிளேஸ் பண்ணனும் அப்படிங்கறது வந்து அலைன்மென்ட் உங்களுக்கு சொல்லிடும். சோ டாப் ஸ்டார்ட்னாக்கா அந்த ஸ்பெசிபிக் UI காம்போனன்ட்ட பிக்ஸ் பண்றீங்க. டாப் சென்டர்னாக்கா சென்டர்ல அதாவது இந்த இடத்துலயோ டாப் என்னன்னா இந்த இடத்துல அதே போல பாட்டம் எண்ட் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க குயிக் ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாட்டம் எண்டில் வச்சுருப்போம். ஒரு லிஸ்ட் இருக்குது, லிஸ்ட்டில் வந்து கீழே வந்து ஒரு ஆட் பட்டன் வைக்கணும் அப்படின்னாக்கா பாட்டம் எண்டில் இருந்துக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பாக்ஸுக்கு போகலாம். பட் ரிமெம்பர் உங்களோட லிஸ்ட்டு வந்து பின்னாடி வந்து விசிபிள் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு மேலே தான் உங்களோட UI காம்பனன்ட்ஸ் உட்காரும். ஸோ ஓகேவா அப்போ என்ன ஒன்றுக்கா பின்னாடி ஒரு காம்பனன்ட்ஸ் இருந்ததுக்கா அந்த காம்பனன்ட்ஸ் வந்து இங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ் வந்து கண்டிப்பாக மறைக்கும். ஸோ அதையும் நீங்கள் டு பி கன்சிடர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டு மேக் பண்ணியிருக்குல்ல, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே கீழே வந்து எனக்கு ஒரு ப்ளஸ் பட்டன் வைக்கணும் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணணும்னா இந்த லிஸ்ட்டு வந்து பாக்ஸ்குள்ளே மூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு எக்ஸ்டெண்டபிள் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இருக்குல்ல, அந்த ஆக்ஷன் பட்டன் வந்து இங்கே வரணும்ல எனக்கு. ஸோ அதனால் நான் பண்ணுறேன் ஐகான்ஸ் போட்டோன்னா ஐகான்ஸ் போட்டு ஆட் அப்படின்ற பட்டன் வச்சுறேன். ஸோ இந்த ஐக்கான் வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்னாக்கா இந்த ஐக்கான் வந்து இப்போ ரன் பண்ணிங்கன்னாக்கா டாப் ஸ்டார்டில் வந்து நிற்கும். லெட்ஸ் சி பின்னாடி எலமெண்ட்ஸ் இருக்குது, அது மேலே வந்து இது வந்து உட்காந்துருக்கு. இது வந்து பாட்டம் எண்டில் வரணும் அப்படின்னா அது மாடிஃபையர் ஆட் பண்ணுங்கள். மாடிஃபையர் டாட் அலைன் கொடுத்துட்டு அலைன்மெண்ட் டாட் பாட்டம் எண்ட் ஆட் சம் பேடிங் ஆல் த வே. ஸோ டைமண்ட்ஸ் டாட் டபுள் ஸ்பேஸ் கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேடிங் ஆட் பண்ணி இது வந்து பாட்டம் எண்டில் உங்களுக்கு தெரியுது. கேஸ் லிஸ்ட்டு வந்து இட் வில் கோ அப் டு இயர்னாக்கா இந்த லாஸ்ட் லிஸ்ட்டோட ஐட்டத்தை வந்து கண்டிப்பாக இந்த மறைக்கும். ஸோ பாக்ஸ் வந்து நம்ம சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் காம்பனன்ட் த மெட்டீரியல் டிசைன். சர்ஃபேஸ்க்குள்ளே நீங்கள் எந்த எலமெண்ட்னாலும் புஷ் பண்ண முடியும், சில்ட்ரன் எலமெண்ட்ஸு. இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னாக்கா அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கிற சைல்டு கண்டென்ட் இருக்குல்ல அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு பவர்ஃபுல். இதில் இருக்கிற கலர் அண்ட் கண்டென்ட் கலர் இருக்கிற பற்றிங்களா அண்ட் ஷேப் ஆல்சோ. இந்த ஒரு ஷேப் நாங்கள் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேப் வந்து சர்க்கிள் அப்படின்னு கொடுத்தோன்னாக்கா இது என்ன ஆகுனாக்கா இதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து சர்க்கிளுக்குள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு இல்லை சர்க்கிள் வெளியும் அதுக்கு ட்ரா பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளுக்கு மேலே இருக்கிற கண்டென்ட் இருக்குல்ல அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணுறோம், அதை கிளிப் பண்ணுறோன்னு சொல்லலாம். இதுக்குள்ளே இருக்கிற கலர் அண்ட் கண்டென்ட் கலர்னு ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இந்த கலர் வந்து யூஷுவலாக பை டிஃபால்ட்டாக என்ன ஆகுனாக்கா ஆப்போட தீம் தான் எல்லா ஸ்பெசிஃபிக் காம்பனண்ட்டும் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். பட் நீங்கள் சர்ஃபேஸ்க்குள்ளே அந்த காம்பனண்ட்டை புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கலரை இன்கேஸ் கலர் வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுங்கன்னு வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் ஆர் பிங்க் எதனா கொடுங்கன்னாக்கா அந்த கலரை வந்து இதுக்குள்ளே இருக்கிற சைல்டு எலமெண்ட்ஸ் இருக்குல்ல அந்த கலருக்கு வந்து அப்ளை பண்ணி விட்டுரும். அதே நேரத்தில் வந்து கண்டென்ட் கலர் அப்படின்னாக்கா இப்போ பை டிஃபால்ட் ஒரு ஆப்புக்குன்னு ஒரு தீம் கொடுத்து வச்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஆப்பில் பார்த்தோம்னாக்கா இது வந்து பிளாக் கலர் தீம், ஓகேங்களா. இந்த டெக்ஸ்ட் வேல்யூஸ் நான் சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் வந்து இந்த கண்டென்ட் கலர் வந்து நீங்கள் சம் கலர் கொடுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் ஆர் க்ரீன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா இந்த கலர் வந்து அந்த சைல்டு எலமெண்ட்ஸுக்குள்ளே எந்தெந்த இடத்துல வந்து கலரை ஸ்பெசிஃபை பண்ணியோ பை டிஃபால்ட்டாக அங்கங்கெல்லாம் இந்த ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் கலரை அப்ளை பண்ணி விட்டுரும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம இப்போது ரியல் டைமில் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பை டிஃபால்ட்டாக அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டாக இருக்குது, இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த எலிமெண்ட் வந்து சர்ஃபேஸ் குள்ள மூவ் பண்ணிட்டு இதுல கண்டென்ட் கலர் வந்து green குத்துறேன் and கலர் வந்து magenta னு குத்துறேன் சோ magenta னது என்னன்னா எங்கங்க நீங்க கலரை ஸ்பெசிஃபை பண்ணலியோ அங்க எல்லாம் வந்து magenta வ அப்ளை பண்றோம் பேக்ரவுண்ட் கலர் அதே நேரத்துல எந்த நீங்க கலர்ஸ் டெக்ஸ்ட் கலருக்கு வந்து நீங்க கலர் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லலியோ அங்க எல்லாம் வந்து green அப்ளை பண்ணி விட்டுறோம் சோ இங்க பார்த்தோம்னா ஸ்டிக்கி ஹெட்டருக்குள்ள நான் டெக்ஸ்ட் கலர் வந்து white னு குடுத்துறேன் சோ அதனால என்ன பண்ணனும்னா நீங்க இங்க green குடுத்தாலும் இந்த ஸ்பெசிபிக் இடத்துல வந்து white தான் அப்ளை பண்ணனும் ஏன்னா child element வந்து clear-ஆ சொல்லிடுச்சு எனக்கு வந்து white தான் வேணும் அப்படினு சொல்லிட்டு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இதோட background color வந்து red னு குடுத்துறேன் சோ அதனால வந்து நீங்க இங்க magenta குடுத்தாலும் இங்க red தான் அக்செப்ட் பண்ணும் பட் rest of the field அதாவது இந்த item view க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நான் background color ஸ்பெசிஃபை பண்ணல content color specific palla so adu pola scenarios la enna automatically the background color magenta enga apply pandrom adhe nenathila content color green enga apply pandrom preview paatha ungalku theriyum inga paatha enna red color apply pannichu inga magenta apply pannirukke magenta kulla green vandu idhukku apply pannirukke inga na enna pannirukena edukkaga idu vandu or maadhirana circle shape la idu kaatudhu appadinaka idukku munnadi na enna pannirundena idukku vandu shape apply pannirundha shapes equal to circle shape அப்படினு சொல்லிட்டு சோ அதனால தான் நாச்சுனக்கா இது லிஸ்ட் இங்க பாருங்க லிஸ்ட் வந்து இது கீழ வெளிய இருக்கு பட் என்ன பண்ணுச்சுன்னா கிளிக் பண்ணிட்டு இது கிளிக் பண்ண இடத்துல மட்டும் தான் அது காட்டுது இந்த இடமெல்லாம் வந்து டிஸ்கார்ட் பண்ணிச்சு டிஸ்கார்ட் பண்ணிச்சுனா இங்க ஆப்புக்கு ரன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடமே உங்களுக்கு தெரியாது சோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் சோ இந்த மாதிரியான சர்ஃபேஸ் வியூ நீங்க எங்க யூஸ் பண்ணலாம் அப்படினாக்கா ஒரு உங்களுக்கு ஆப்புக்குன்னு பை டிஃபால்ட் ஒரு தீம் இருக்கு அந்த ஸ்பெசிபிக் தீம் ஒரு ஸ்பெசிபிக் போர்ஷன் ஆஃப் இதல வந்து நீங்க ஓவர்ரைட் பண்ணனும் அப்படிங்கற சினாரியோல நீங்க சர்ஃபேஸ் வியூ யூஸ் பண்ணலாம் अदरवाइज நீங்க எந்த ஏத்தலான சர்ஃபேஸ் வியூலாம் there is no constraint but you have to be more careful like whenever you are modifying the content color and color that will impact the child அந்த மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சு Next on the constraint layout. Constraint layout வந்து என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம்னாக்கா ஒரு காம்ப்ளெக்ஸான வியூ டிசைன் பண்ணும்போது நம்ம constraint layout வந்து யூஸ் பண்ணுவோம். காம்ப்ளெக்ஸான டிசைன் அப்படினா என்னன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வியூ வந்து நம்மள வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லிருக்காங்க அப்படினும்போது இந்த வியூவை இனிஷியலா நம்ம வந்து constraint layout இல்லாம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனாக்கா நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஒரு அந்த பேக்ரவுண்டுக்கு ஒரு இது எடுத்துக்கணும் கார்டு எடுத்துக்கும் which is nothing but this one அப்புறம் வந்து ஈவென்ட் இந்த சப்டைட்டில் டேட் plus இந்த ஸ்பெசிபிக் எலிமெண்ட்ஸ் இருக்குல இந்த நம்பர்ஸ் இந்த அலைன் பண்ணதுக்கு 1 by 1 அலைன் பண்ணதுக்கு ஒரு என்ன பண்ணுவோம் ஒரு காலம் எடுத்துக்கும் காலத்துல வந்து இதுக்குள்ள எடுத்துட்டு காலத்துல வந்து first row and second row னு வெச்சுக்கும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து third row னு வெச்சுக்கும் அதுக்கு அப்புறம் வந்து இந்த ஸ்பெசிபிக் எலிமெண்ட்ஸ் வந்து லைன்ல வைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணுவோம் first ஒரு row எடுத்துக்குமா இது வந்து row row எடுத்துட்டு இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டும் டிசைன் பண்ணனும் ஒவ்வொரு எலிமெண்ட்ட டிசைன் பண்ணனும்னாக்கா ஒன்னு கீழ ஒன்னு வரணும் அப்ப இதுனா ஆட்டோமேட்டிக்கா another column ஆயிடும் காலத்துல தான ஒன்னு கீழ ஒன்னு வைக்க முடியும் சோ இது ஒரு column டிசைனோட view hierarchy நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுவோம்னாக்கா 1 2 3 and 4 and 5 இந்த ஐகான் ரெண்டர் பண்ணோம்னாக்கா இந்த 5 ஸ்டெப்ஸ் வந்து இந்த ரெண்டரிங் ஆபரேஷன் வந்தால அந்த ஐகான் ரெண்டர் பண்ண முடியும் சோ இது வந்து இப்படி தான் வந்து வியூ ஹையரார்க்கியே வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்து ரெண்டர் பண்ணுது இன் ட்ரெடிஷனல் மாடல்ல இந்த ஸ்பெசிபிக் வியூ டிசைன் பண்ணிறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கார்டுக்குள்ள ஒரு காலம் காலத்துக்குள்ள இன்னொரு ரோ ரோக்குள்ள மறுபடியும் காலம் அப்படினு சொல்ல 5 டிஃபரண்ட் கண்டெய்னர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது பட் constraint layoutல வந்து just கார்டுக்குள்ள constraint layout வெச்சிட்டு இதுக்குள்ள வந்து எலிமெண்ட்ஸ் வந்து அப்படியே பிளேஸ் பண்ணிட்டே வருவாங்க ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட் பிளேஸ் பண்ணி இத பொறுத்து இந்த எலிமெண்ட் இத பொறுத்து இந்த எலிமெண்ட் இத பொறுத்து இது அப்படினு சொல்லிட்டு பிளேஸ் பண்ணிட்டு வராங்க அப்படினாக்கா இது நீங்க constraint layout நீங்க பார்க்க வேண்டியது வந்து 4 விதமான constraints இருக்கு ஒன்னு வந்து டாப் ஒன்னு ஸ்டார்ட் ஒன்னு எண்ட் இன்னொன்னு வந்து பாட்டம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பிளேஸ் பண்ணும்போது எப்படி பிளேஸ் பண்ணுவாங்கனாக்கா இது வந்து parent னு வெச்சுங்க அதுதான் constraint layoutஓட parent இது வந்து டாப் இந்த டைட்டில் இருக்குல டைட்டிலோட டாப் வந்து parentஓட டாப்ல வெச்சிருவாங்க டைட்டிலோட ஸ்டார்ட் வந்து parentஓட ஸ்டார்ட்லயும் டைட்டிலோட எண்ட் வந்து parentஓட எண்ட்லயும் வெச்சிருவாங்க ஓகேங்களா சோ இது போல வைக்கும்போது இந்த ஸ்பெசிபிக் எலிமெண்ட் வந்து டாப்ல போய் பிளேஸ் ஆயிடும் நெக்ஸ்ட் வந்து இந்த சப்டைட்டில் வைக்கும்போது அதாவது இந்த டேட் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கும் 4 constraints செட் பண்ணல அப்ப என்ன பண்ணுவாங்க இதனோட ஸ்டார்ட் வந்து parentஓட ஸ்டார்ட் இதனோட எண்ட் வந்து parentஓட எண்ட் பட் இதனோட டாப் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த டைட்டிலோட பாட்டம் ஓகேங்களா அப்படி செட் பண்ணுவோம் So that's why over element set panni idu pandranga. It's very complex to implement for the freshers. So adanaal enna pannuva kumbu simple example eduthittu namba idu eppadi pandradha appdi solli paapom. So idukku munadi namba design panna screen la paathana inga add button ukla idoda bottom end la irukku. Indha add button enna avudnaga indha pinnadi irukra elements alla vandu visibility vandu inga specific element render aagum pogumbodhu the visibility on the impact. So the client na solla okay enak vandu add button inga badala enak vandu bottom center la kuthunga illa full ah kuda eduthuenga but view la irukra ovvoru column ivangalukku romba sensitive adanal vandu and information vandu inga render pandranga appdi sollu or requirement tharanga. For example inga idu velli neenga enna pannunga list eduthuenga inda button ikkala inda button vandu list keela place pannunga adanal enna aganaka indrude elements ellame list kulla full visibility ah ungalku theriyano appdi solla requirement varudunaka idukku vandu better you can go for a constraint layout. Constraint layout mulama nam panna poronaka list eduthu list vandu top liyum indra இதனுடைய எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல இந்த ஆட் பட்டன் வந்து பார்டர்ல வைக்க போறோம். அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு குயிக்கா இங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் எடுத்துறேன். இப்போ நம்ம ரெண்டு எலிமெண்ட் பிளேஸ் பண்ணோம். ஒன்னு வந்து லிஸ்ட் இன்னொன்னு பட்டன். சோ ரெண்டுத்துக்கும் ரெண்டு விதமான ரெஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். அதான் கிரியேட் ரெஃப்ஸ் அது மூலமா இந்த ரெண்டுத்துக்கும் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணோம். First of all இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் வந்து இஸ் கம்ஸ் फ्रॉम தி டிஃபரண்ட் பேக்கேஜ். அதனால வந்து அந்த பேக்கேஜை நம்ம இங்க ஆட் பண்ணிக்கிறோம். ஆண்ட்ராய்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் அப்படினு சொல்லிட்டு இந்த பேக்கேஜ் இங்க ஆட் பண்ணிட்டோம். Constraint layout வந்து நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிட்டு மாடிஃபை பண்ணிட்டு வந்து fill max size கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ள எத்தனை எலிமெண்ட் பிளேஸ் பண்ண போறோம் டாப் லெவல் எலிமெண்ட்ஸ் அப்படினு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணினோம். இப்போதைக்கு நமக்கு ரெண்டு எலிமெண்ட்ஸ் தேவைப்படுது. ஒன்னு வந்து லிஸ்ட் அண்ட் ஒன்னு பட்டன். சோ lazy column வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுக்குள்ள constraint layout குள்ள மூவ் பண்ணிட்டு இதுக்கு வந்து constraint செட் பண்ணனும். சோ நான் என்ன பண்றேன் மாடிஃபைல தான் constraints நீங்க எப்பமே செட் பண்ண முடியும். modify.fill max வித்னா max வித் எடுத்துக்கறேன். நெக்ஸ்ட் வந்து constraint as அப்படினு சொல்லிட்டு இந்த கிரியேட் பண்ண பத்தி இந்த ரெண்டு ரெஃபரன்ஸ்ல ஒரு ரெஃபரன்ஸ் வந்து இதுக்கு தந்தணும். இது வந்து லேசி காலத்துக்கு வந்து நான் என்ன பண்றேன் லிஸ்டோட ரெஃபரன்ஸ் இங்க தந்துறேன். சோ லிஸ்ட் வந்து will be called as a lazy column here. ஓகே இப்போ வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணும்போது என்னோட டாப் வந்து இந்த லேயர் இங்க வருது இல்ல ஸ்டார்ட் எண்ட் டாப் பாட்டம் இதெல்லாம் வந்து இந்த லேசி லிஸ்டோடதும் பேரண்ட்னுது இதோட இமிடியேட் பேரண்ட் which is nothing but a constraint layout. So constraint layout by default entire fill width எடுத்துச்சு. So maximum height maximum width. Okay இப்போ வந்து என்ன பார்த்தோம்னா ஸ்டார்ட் இதோட ஸ்டார்ட் வந்துனாக்கா லெஃப்ட் ஸ்டார்ட் லிங்க் டு பேரண்டோட ஸ்டார்ட் எண்ட் லிங்க் டு பேரண்டோட எண்டுக்கு லிங்க் ஆயிடுச்சு. டாப் வந்து பேரண்டோட டாப்க்கு வெச்சிட்டோம். பட் பாட்டம் வந்திருக்கு பாத்தீங்களாக்கா பாட்டம் வந்து லிங்க் டு add button oda top nu vechirukom. So idinoda button kula idinoda top la dhaan inge nikira mari vandu constraint layout set panitom. Inga height vandu pathina fill to constraint appdi sollu kuduthirukkom. Adanal inda height vandu inda constraint layout oda inda specific constraints poruthu automatically adjust aidum. Okay adha vandu thought process. Next pathina the extended floating action button இருக்குல இத பாத்தீங்கன்னா பேரண்டோட பாட்டத்தோட லிங்க் பண்ணுவோம். பாட்டம் வந்து லிங்க் டு பேரண்டோட பாட்டம் இது ஸ்டார்ட் வந்து பேரண்டோட ஸ்டார்ட் எண்ட் வந்து பேரண்டோட எண்ட்னு சொல்லிட்டோம். பட் இதோட டாப் வந்து எங்க நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல. சோ இது எப்படி ஆட்டோமேட்டிக்கா அந்த பாட்டத்துல உட்காருது அப்படினாக்கா இங்க செட் பண்ணிக்கல இந்த லிஸ்டோட பாட்டம் வந்து இந்த பட்டனோட டாப்னு சொல்லிருக்கோம். சோ பட்டனோட டாப் எது இது இது லிஸ்டோட பாட்டம் எது இது இது வந்து இங்க உட்கார்ந்திருது. Fill to constraints சொன்னதனால இந்த பட்டன் ரெண்டர் பண்ணிட்டு இந்த பட்டனுக்கு மேல வரலியும் லிஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. தட்ஸ் how it is. சோ இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது கிரியேட் ரெஃபரன்ஸ் இந்த constraints இந்த constraints மட்டும் இந்த 5 constraints மட்டும் நீங்க எப்படி யூஸ் பண்ணது அப்படினு கத்துக்கிட்டீங்கனாக்கா you will be good enough to use a constraint layout. Constraint layout வந்து performance improve பண்ணதுக்கு மட்டும் தான் constraint layout யூஸ் பண்ணுவாங்க. மல்டிபிள் view hierarchy அவாய்ட் பண்ணிட்டு flat screen ல வந்து உங்க UI design பண்ணது constraint layout யூஸ் பண்ணுவாங்க. சோ இட்ஸ் a matter. So that's a main intention. Okay so otherwise thank you so much for watching the video. Please do share, subscribe and press bell button for more frequent updates. Okay thank you so much. நன்றி. Bye bye.